பார் இன்ட்ரடியூஸ் மீ இன் எ பெட்டர் வே. ஸோ காளிமார்க்கோட ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே தெரியும், இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மெண்டார்ஸ் பில்விஷர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கோட நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் மிஸ்டர் செப் தாமு, மிஸ் நிக்கி, மிஸ் அக்ஷராசன் அவங்களுக்கு தான் தெரியாது. இந்த மெயின் டைம் எங்களுடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி காளிமார்க்கை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். யா ப்ளீஸ், ஐ திங்க் யூ நோ வெரி வெல், ஐ திங்க் ஸோ ஹவர் ஐ லைக் டு ரீகால் பட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ. ஒரு சின்ன ஸ்டோரி காளிமார்க்கை பற்றி. 1916 தொடங்கப்பட்ட காளிமார்க் வந்து 16 ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்னாக முத முத ஆரம்பித்தது. முதல் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் காளிமார்க்கிற பிராண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனுடைய வயது 103. 2வது ஜென்ரேஷன் தலைமுறையினால் உருவாக்கப்பட்டு 3வது தலைமுறையினால் காப்பாற்றப்பட்டு வரும் பவன்டோவின் வயது இந்த ஆண்டோடு 60 நிறைகிறது. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா தான் பெரியவங்களா, எங்களுக்கும் அதை விட செய்ய தெரியும்னு சொல்லி 4th ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் இன்றைக்கி உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஜிப்ஸிங்கிற பிராண்டில் புது புது கோணங்களை இன்றைக்கி அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் காளிமார்க்கோட சின்ன ஸ்டோரி. எந்த ஃபேமிலியிலுமே வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிஷன் காளிமார்க்லேயே வந்தது. அன்னார் வந்து காளிமார்க்கோட பிராண்ட் வந்து பெரிய லெவலில் வெளியில் வரலை. அவர் திரும்ப ஸோ யூனியன் ஸ்ட்ரென்த் அதை மனசில் வச்சு சில டைரக்டர்ஸோட சீனியர்ஸ் டைரக்டர்ஸோட எண்ணங்களினாலையும் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னாலையும் ஆரம்பிக்கப்பட்டது தான் காளி எரிட்டர் வாட்டர் ஹவுஸ் ப்ரைவேட் லிமிடெட். அந்த கன்சர்ன் வந்து 2014 உருவானது. 2010 காளி ஸ்பார்க்லிங் வாட்டர் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி வந்து ட்ரேடிங்காக மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. திரும்ப 2014 ஃபேமிலி ரீயூனிட் ஆச்சு. இன்றைக்கோட காளிமார்க்கோட குரோத்துக்கு காரணமே அவங்களோட ரீயூனியன் தான். அதை சொல்ல ரொம்ப நான் பெருமைப்படுறேன். 3வது இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி பழனி ஒன் ஆஃபர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் சேலஞ்சஸ் டேக்கன் பை தி 4th ஜென்ரேஷன் பீப்புள்ஸ். அவங்க வந்து ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணணும், அதுக்கு ஒரு தனி கம்பெனி வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரொமோட்டர் ஃபேமிலியிலேருந்து கேட்டுக்கிட்டதுனால இந்த பழனி ஒன் ஆஃபர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஹெல்த் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ 1992 யூகேயில் மேரி யங் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து ஒரு அலாதியான சாப்பாட்டு ரசிகை, அதாவது சாப்பாட்டு ரசிகைன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஆனால் குவாலிட்டியாக சாப்பிடுவாங்க. நான் ஏன் சாப்பாடு பிரியைன்னு நான் சொல்லலைன்னா கண்டதை சாப்பிட்டு கண்ட நேரம் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது காட்டிலும் ஒரு டயட் பேஸ்டு ஹெல்த் ஃபுட் சாப்பிடணுங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஆனால் டயட்டுன்னு சொல்லிட்டோம்னா எல்லாருமே பயப்படுவாங்களேன்னு சொல்லி அவங்க வந்து ஹெல்த் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடணும்னு நினச்சாங்க. அவங்க கொண்டாடணும்னு நினைக்க போகும்போது அவங்களுக்காக அலர்ட் பண்ண தேதி வந்து மே 1. இட் ஹாஸ் பின் கிராண்டட் பை தி இங்கிலாந்து கவர்மெண்ட். மே 1 வந்து மே டேங்கிறதுனால அவங்களால சரியான லெவலில் இந்த ஹெல்த் ஓரியண்டட் டேவை அவனால் போய் கொண்டாட முடியல. அதனால் மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு வாரம் கழித்து அந்த டேவை வந்து கொண்டாடணும்னு நினச்சாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே. நோ டயட்டுங்கிற காரணத்தை வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுங்கிறது இல்லை, ஹெல்த் ஓரியன்ட் ஃபுட் சாப்பிடுங்கிறது தான். அந்த தேதியில் வந்து பழனி ஒன்னா ஃபுட்ஸோட ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி ஒரே தேதியில் இன்றைக்கி ஒரு குழந்தைய வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. எங்கள் போர்டு வந்து 30 குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து எங்கள் 5 டைரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் நிச்சயமாக எங்கள் ஜூனியர் டைரக்டர்ஸோட சப்போர்ட்னால நிச்சயமாக இந்த கம்பெனி வந்து இன்னும் பெரிய லெவலில் வளரும். ஸோ இதுதான் காளிமார்க்கோடையும் காளி எரிட்டரோட ப்ரைவேட் லிமிட்டோட கன்சர்ன் ஒரு சின்ன கதை. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீ. தேங்க்யூ சுயதா ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.